நாம் யார் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருக்க வேண்டும் இல்லை என்றால் விகல்பம் வேற்றுமை உண்டாகும். ஆக இந்த புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆசான் மாணிக்கவாசர் அருளியிருந்தால் நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் நியாயமான வியாபாரமா, இது லாபம் கிடைக்குமா என்பது புரிந்து கொள்ளலாம். நம்ம பேசுகின்ற பேச்சு மற்றவர்கள் மனம் புண்படுமா புண்படும் என்று புரிந்து கொள்ளுதல். அப்ப பேசும்போது இப்படி பேச வேண்டும் என்று சிந்தித்து பேசுவதற்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம். நம் யார், ஏன் நமக்கு கொணக்கேடு வந்தது, ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் கோபம் வந்தது, ஏன் பொறாமை வந்தது, ஏன் மற்றவர்களை புறஞ்சொல்கிறோம், ஏன் மற்றவர்களை குறை காணுகின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த புரிந்து கொள்ளது என்பது சாதாரண அறிவு அல்ல, பெரிய அறிவு, பேரறிவு. ஆக இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம். கடவுள் யார், மாணிக்கவாசகன் யார், திருமூல தேவர் யார், அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்கு எப்படி எப்படி பூஜை செய்ய வேண்டும்? இப்ப திருமூல தேவர் இருக்கிறார், நடந்தால் மழை பொடிபடும். அவர் நடந்தால், மாணிக்கவாசகன் இருந்தாலும் சரி, தாய்மான சாமி இருந்தாலும் திருமூல இருந்தார், நடந்தால் மலைகள் பொடிபடும். அவ்வளவு அப்படி வல்லம் உள்ளவர்கள். அவரை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன விஷயமாவது அவரை நேரடியாக நாம் பார்க்க முடியும், பார்க்க முடியாதவர், ஆனால் சிந்தித்தால் உடனே வருவார். அப்போ அது நான் திருமூல தேவனை மாணிக்கவாசகனை கேட்கும், உன்னை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர் அதை கேட்பான், இதை கேட்பான், செல்வ வேண்டும் என்று கேட்பான், என்னை புரிந்து கொள்கிறார். அப்ப என்னை புரிந்து கொள்ள வேண்டால் என்னவோ இப்போது சிந்திக்க வேணும், என்னையே சிந்திக்க வேணும்னு சொல்றார். சிவன் அவனின் சிந்தையில் நின்று அதனால் அவன் அவர்களாலே அவன் தாள் பணிதனர். சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அப்போது என்ன செய்யறான் ஞானிகள், இப்ப சிவபெருமான் என்று சொல்லப்பட்டது யாரும் இல்லை, மனிதன் தான், கடவுள், கடவுள் ஞானிகள் தான். சிந்திக்க சிந்திக்கும் போது சிந்தையில் நிற்கின்றான் அவன் அருள் தானே வருது. சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் நிற்பதனால் தான் அவன் அவர்களால் அவன் தாள் பணிந்தனர். இப்ப திருமூல தேவன் மாணிக்கவாசகன் நினைக்கின்றோம், அவர் சிந்தையில் இருக்கிறார். நமக்கு துன்பம் வரும்போது தான் சிந்தையில் நினைப்போம். ஞானிகள் துன்பம் வருவதற்கு முன்னே சிந்திப்பார். அப்ப ஞானிகள் மாணிப்ப ஒவ்வொரு மகான்களும் பக்தி செலுத்தி தான் வந்திருக்கிறார். அப்ப பக்தி செலுத்த செலுத்த அவன் அருள் தானே வரும் சொல்லுவார். சிவன் அவன் சிந்தையில் நின்றாதனால் நின்றதனால் நின்றது உறுதியாக நின்றிருந்தார். நேயத்தை நின்ற நிமலன் அடி போட்டினார். நேயம் நட்பு, நின்றவன் உறுதியாக நின்றவன். ஏன் உட்காரக்கூடாதுன்னா, அவன் பழைய பேத்துக்கு பழைய இடத்துக்கு போறவன், ஆனால் நின்ற சிவன் அவன் சிந்தையில் நின்ற அதனால் இங்கே நேயத்தில் நின்ற நிமலன் அடி போட்டினார். அப்ப நின்றவன், உரையாற்றி நின்றவன், உறுதியாக நின்றவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.